வணக்கம் டீச்சர்ஸ். இன்றைக்கு ஒரு செய்தி, அரசு கல்வித்துறையிலிருந்து ஒரு செய்தி இந்து தமிழ் நாளிதழில் வெளியிட்டிருக்காங்க பாருங்கள். அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு டிபிஐலிருந்து. அரசு பள்ளிகளில் உள்ள 5146 தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களை நிரந்தரம் செய்து பள்ளி கல்வித்துறை அரசாணை வெளியிட்டுள்ளது. இது குறித்து பள்ளிக்கல்வித்துறை வந்து வெளியிட்டுள்ள அரசாணையில், தமிழகத்தில் அனைவருக்கும் கல்வி திட்டத்தின் கீழ் 2011-12 நிதியாண்டில் வந்து நடுநிலைப் பள்ளிகளில் 1581 பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் 3565 பணியிடங்கள், மொத்த சேர்த்து 5146 ஆசிரியர் பணியிடங்கள் ஒப்பளிப்பு செய்து ஆணை வெளியிடப்பட்டது இல்லைங்களா. அப்போ தற்காலிகமாக ஆசிரியர்கள் பணியில் அமர்த்தப்பட்டார்கள். அப்புறம் தொடர்ந்து நீட்டித்தாங்க, சம்பளம் கொடுக்கப்பட்டது. இப்போது பாருங்கள், அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல லக்குன்னு கூட சொல்லலாம். நிதித்துறை ஒப்புதலுடன் 10 ஆண்டுகளுக்கு மேல் தற்காலிக அடிப்படையில் உள்ள 1581 பட்டதாரி ஆசிரியர்களோ 3549 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை நிரந்தர பணியிடங்களாக மாற்றி அமைக்க ஆணையிடப்படுகிறது. பாருங்கள், தற்காலிக பணியிடங்களை எல்லாமே ஃபுல்லாக நிரந்தரம் பெர்மனண்ட்டு பேஸில் கொண்டுட்டு வந்துட்டாங்க. இதில் வந்து 5 ஆண்டுகளுக்கு மேல் நிரப்பப்படாமல் உள்ள 16 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களையும் புத்தாக்கம் செய்து மறுபடியும் வந்து ரீப்ளேஸ் பண்ணி நிரந்தர பணியிடங்களாக மாற்றம் செய்யும் உத்தரவிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நாளிதழில். இது அதிகாரப்பூர்வமான நாளிதழில் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க, அதிகாரப்பூர்வமாக தான் வெளியிட்டிருக்காங்க. என்ன இருந்தாலும் வந்து நல்லது நடந்திருக்கு. அடுத்து வந்து யூஜிடிஆர்பி இந்த அடுத்த மாதத்துலேயே உங்களுக்கு பணி நியமனம் வழங்கப்படும். அது எவ்விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை. வாழ்த்துக்கள்ங்க.